ஹலோ கைஸ் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களுக்கு பார்ட் டூ வருது போகுது ஆனா ஒரு படம் கூட ஹிட் ஆக மாட்டேது ஒன்னு ஃபிளாப் ஆகுது இல்லையா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஆவரேஜா ஓடுது ஏன் தமிழ் சினிமால இது வரைக்கும் வந்த பார்ட் டூ படங்கள் பார்ட் ஒன்னோட லெவலில் தொட முடியல ஒய் பார்ட் டூ ஃபைல்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேள்வி நீங்க பாத்ததுலயே ஒஸ்ட்டான பார்ட் டூ படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சோ இப்போ இந்த பார்ட் டூ படங்கள் ஏன் ஃப்ளாப் ஆகுது அதுக்கு ஒரு அஞ்சு காரணம் நான் இப்ப சொல்றேன் மொதல் காரணம் பார்ட் டூக்கான லீடு பார்ட் டூ மேபி சீக்குவலாக இருக்கலாம் இல்ல ப்ரீக்குவலா இருக்கலாம் ஆனா அதுக்கான லீடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவங்க கொடுக்குற அந்த லீடுனாலேயே பார்ட் டூ எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ண வைக்கணும் ஆடியன்ஸை உதாரணமா சொல்லணும்னா பாகுபலி மாதிரி பார்ட் ஒன் ஃபுல்லா கூட சுத்திக்கிட்டு இருந்த கட்டப்பா ஏண்டா பாகுபலியே கொண்டா அப்படிங்கிற ஒரு லீடு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பாகுபலி டூ வர்ற வரைக்கும் அதை அடங்கவே இல்லை அதனாலேயே பார்ட் டூ பெரிய ப்ளாக்பஸ்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்ட் டூக்கான லீடு அதை விட்டுட்டு பொன்னியின் செல்வனில் கொடுத்த மாதிரி பார்ட் டூ லீட் இருக்கவே கூடாது ஏன்னா அவங்க கொடுத்த லீடு தேட்டரை விட்டு வெளில வரப்பே மறந்து போச்சு அப்புறம் எப்படி பார்ட் டூ வர வரைக்கும் ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே பொன்னியின் செல்வன் டூ எந்த வித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ரிலீஸ் ஆகி பெரிய ஃப்ளாப்பும் ஆச்சு இதில் முதல்ல பார்ட் ஒன்றே நல்லா இருக்காது அது வேற விஷயம் இருந்தாலும் பார்ட் டூ எடுத்து பெரிய மொக்கம் வாங்கிட்டாங்க ஸோ இப்போ அடுத்து ரெண்டாவது காரணம் கதையே இல்லாமல் பார்ட் டூ எடுக்கிறது உதாரணமா சண்டகோழி சாமி மாதிரி படங்கள் இந்த ரெண்டு படமுமே பார்ட் ஒன் பெரிய பிளாக் ஆன படங்கள் ஆனா பார்ட் டூ பெரிய டிசாஸ்டர் ஏன்னா இந்த படங்கள்ல கதையே இருக்காது ஏன்னா ஒரு பக்கம் சண்டகோழில கறிக்குழம்புல எனக்கு பீஸ் இல்ல அப்படின்னு ரெண்டு ஊரும் வெட்டிட்டு சாவாங்க இன்னொரு பக்கம் சாமி டூல அது என்ன கதைன்னே தெரியாது கேட்டா நான் சாமி இல்ல பூதம் அப்படின்னு கத்த வேண்டியது இப்படி படம் எடுக்கிறதுக்கு ஏன்டா பார்ட் டூ எடுக்கிறீங்க அப்படி எடுத்தது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பாட்டுக்கான மரியாதையே வீணாக்கிட்டாங்க சரி இப்போ அடுத்து மூணாவது காரணம் காசு தான் இருக்கு அப்படின்னு பார்ட் ஒன்னையே திருப்பி பார்ட் டூவா எடுக்கிறது இதுக்கு உதாரணம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சந்திரமுகி டூ இண்டியன் டூ இந்த படங்கள்லாம் காசு இருக்கேன்னு எடுத்து வீணாக்கப்பட்ட படங்கள் தான் அதுவும் சந்திரமுகி டூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அரண்மனை இருக்கும் அங்க சந்திரமுகி பேய் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு குடும்பம் போய் அங்கே தங்கும் அங்க இருக்க சந்திரமுகி பேய ஓட்டுறதுக்கு ரஜினி வருவாரு கடைசியில ரஜினி தான் வேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதை போகும் கடைசியிலேயே ஒரு சித்திரணும் அப்படின்னு வந்து நிற்கும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிளான போட்டு ரஜினி சாவர மாதிரி காமிச்சு பேயை ஓட்டிடுவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாட்டு அப்படியே செகண்ட் பார்ட் வந்தீங்கன்னா ஒரு சீன் கூட மாத்தாம ராகவல தூக்கி ரஜினி கேரக்டர்ல போட்டு இவரு தான் வேட்டையா இவரு செத்தாதான் அந்த படம் முடியும் அப்படின்னு வந்து நிப்பாங்க கடைசியில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிளான போட்டு ராகவலாரன் சாவர மாதிரி காமிச்சு அந்த பேயையும் ஓட்டிடுவாங்க இதுக்கு எதுக்கு செகண்ட் பார்ட் எடுக்கணும் நல்லா தானே இருந்துச்சு சரி இவங்க தான் எப்படின்னா அந்த பக்கம் இந்தியன் டூல இந்தியன் ஒன்னையே எடுத்து வச்சிருப்பாங்க இந்தியன் ஒன்ல எப்படின்னா இந்தியன் தாத்தா வருவாரு லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் பிடிச்சி வர்மத்தை போட்டு ஸோ இதுதான் கதை அப்படியே இந்தியன் டூல அதே இந்தியன் தாத்தா வராரு நூற்றி இருபது வயசில் அதே மாதிரி தப்பு செய்கிறவங்களெல்லாம் பிடிச்சி வர்மத்தை போட்டு கொள்ளுவார் ஸோ இது செகண்ட் பார்ட்டோட கதை ரெண்டுமே ஒன்றா இருக்கும் பட்சத்தில் ஏன்டா பார்ட் டூ எடுக்குறீங்க அதுவும் சேனாபதி மாதிரி ஒரு மாஸ் கேரக்டரை கடைசியில் கல்லால் அடித்து ஓட விட்டுட்டீங்களேடா இதில் இந்த படத்துக்கு பார்ட் த்ரீ வேற ஸோ மேஜராக இந்த லிஸ்ட்டில் சொன்ன இந்த ரெண்டு படங்களுமே ஃப்ளாப் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்ட் ஒன்லியே எல்லா விஷயங்களையுமே சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு பார்ட் டூவில் என்னத்தை சொல்கிறதுனே தெரியாமல் படத்தை எடுத்து பெரிய ஃப்ளாப் ஆன படங்கள் தான் இதெல்லாம் ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நாலாவது காரணம் பார்ட் ஒன்னுக்கு சம்மந்தமே இல்லாமல் பார்ட் பார்ட் டூ 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 எடுக்கிறது ஐ மீன் ஒரு ஒரு கதையை எடுத்து இந்த படத்தோட இது அப்படின்னு அப்படின்னு நம்மளே நம்ப வைக்கிறது உதாரணமாக சொல்லணும்னா ஏன்னா எந்திரன் படம் படம் சிட்டியை பண்ணதோட அந்த அதுக்கப்புறம் சிட்டி நான் திரும்பி வருவேன் சொல்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு லீடை வச்சு முடிச்சிருப்பார் எந்திரன் படத்தை ஆனால் அப்படியே டூ கம்ப்ளீட்டாக வேற கதையாக இருக்கும் பக்ஷிராஜனை அழிக்க சிட்டி வர மாதிரி தான் அந்த ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் கேரக்டர் இல்லன்னா ஒரு கேமியோ மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஒரு கிரிப்பே இருக்காது ஆனா இந்த படம் எந்திரனோட நல்லா ஓடி பெரிய கலெக்ஷனும் பண்ணுச்சு நான் இல்லைன்னு சொல்லல பட் இந்த விஷயம் டூ பாயிண்ட்ல எனக்கு ஒரு பெரிய குறையா தெரிஞ்சிச்சு ஸோ அதனால தான் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன் ஸோ இப்போ அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அஞ்சாவது காரணம் சுமாரான படங்களுக்கு பார்ட் டூ எடுக்கிறது இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த படங்களுக்கு பார்ட் டூவே எடுக்க கூடாது அப்படிங்கிற படங்கள் உதாரணமா மாறி பொன்னியின் செல்வன் மாதிரி ஆனா எல்லா மட்டமான லிஸ்ட்லயும் பொன்னியின் செல்வன் இருக்கு இதுக்கு எப்படி நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க என்னன்னு தெரியல ஏதோ எழுபது வருஷமா எடுக்கிறாங்க போனா போதுன்னு கொடுத்த

அந்த சாபத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு பலியாடு தான் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் அவர் ப்ரொடியூஸ் பண்ண இண்டியன் டூ டூ பாயிண்ட் டோ பி எஸ் டூ சந்திரமுகி எந்த படமுமே ஓடலை இன்னும் சொல்ல போனால் கத்திக்கு அப்புறம் ப்ராப்பர் ஹிட் கொடுக்க கூட ஒரு படம் இல்லை லைகாட்ட ஆனால் இந்த பார்ட் டூ அப்படிங்கிற வலையில் தமிழ் சினிமாவில் மாட்டாமல் இருக்க ஒரே பெரிய ஹீரோனா அது விஜய் மட்டும்தான் ஆனால் அவரே இந்த குழிக்குள் எழுத்துறதுக்கு லியோ டூவும் இப்போ இந்த கோ டூவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ ஃபைனலாக இந்த பார்ட் படங்கள் ஃப்ளாப் ஆகுற லிஸ்ட்ல சிங்கம் காஞ்சனா அரண்மனை மாதிரி சில படங்கள் இருக்கு அந்த படங்களுக்கு பார்ட் டூ எடுத்திருப்பாங்க நல்லாவும் மோடி பெரிய ஹிட்டாவும் ஆயிருக்கும் ஆனா அந்த படங்களுமே ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட நல்லா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது ஸோ ஃபைனலா இப்போ நான் கடைசியா சொன்ன இந்த படங்கள்லயுமே பார்ட் டூ பார்ட் ஒன்னோட நல்லா இருக்கும்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க குட் பை